இக்காலத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களாலும் உணவு எடுத்துக்கிற முறையினாலும் காலத்தில் சின்னவங்க பெரியவங்கன்ட்டு கணக்கு இல்லாமல் பலரும் கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் சிரமப்படுறாங்க. அதே போல் சிலர் தனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்றதை வெளியே சொல்லிக்கவே தயங்குறாங்க. சரி, இந்த கேஸ்ட்ரிக்னா என்ன? கேஸ் பெயின் எதனால் வருது? கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? ஒருவேளை ப்ராப்ளம் ஏற்பட்டால் எப்படி சரி பண்ணுறது? நெஞ்செரிச்சல் ஏன் ஏற்படுதுன்ட்டு இப்படி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு தொடர்புடைய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நமக்கு வரக்கூடிய பெயின் கேஸ் பெயினா அல்லது நெஞ்சு வலியான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை கூட பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ட உணவில் செரிமானம் நடக்கும் பொழுது இந்த டைஜஸ்ட் ப்ராசஸ் காரணமாக கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகுறதுலாம் நார்மலான ஒன்று தான். ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாவோ தொல்லையாவோ நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் சில நேரங்களில் கேஸ் ஒரேடியாக அதிகமாக ஃபார்ம் ஆகிடுது. அப்படி அதிகமாக ரிலீஸ் ஆகிற கேஸ் ஆனது பர்பிங், அதாவது வாயு வழியாக ஏப்பமாகவோ, இல்லைனா ஃப்ளேட்டஸ், அதாவது கீழே குசுவாகவோ, எப்படின்னா குடர் வாயுவாக உடல்லேருந்து வெளியேறிடுது. இப்போ நார்மலாக மனுஷங்களுக்கு தினமும் கிட்டத்தட்ட 20 முறை வரை ஏதோ ஒரு விதத்தில் இந்த கேஸ்கள் வெளியேற்றப்படுவதாக டாக்டர்கள் சொல்கிறாங்க. சரி, நம்ம உடம்புல கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம பாடியில் கேஸ்ன்றது 2 விதமாக ஃபார்ம் ஆகுது. ஒன்று, இது நம்ம பாடியிலே உருவாகாது, நாம தான் வாயு வழியை எடுத்துக்கிறோம். நாம் உணவுகளை உண்ணும் பொழுது அது மென்று விழுங்குற நேரத்தில் நம்ம எரியாமலே கொஞ்சம் காற்றையும் சேர்த்து விழுங்கிடுறோம். இப்படி வாய் வழியாக கொஞ்சம் காற்று நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடுது. இப்படி தண்ணீர் குடிக்கும்பொழுது, இல்லைனா சிலர் அவசர அவசரமாக சாப்பிடுவாங்கள்ல அப்போல்லாம், இல்லைனா பேசிக்கிட்டே சாப்பிடும்பொழுது, சுவிங்கம் மில்லும் பொழுது, ஸ்ட்ரா மூலமாக குடிக்கும் பொழுது, சோடா அதிகமாக இருக்கக்கூடிய கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ்களை குடிக்கும் பொழுது, ஸ்மோக்கிங் பண்ணும்பொழுது, இப்படி இந்த டைம்லலாம் கொஞ்சம் ஏர் நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடுது. இப்படி இந்த காற்றெல்லாம் நம்ம செரிமான மண்டலத்தில் இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஏப்பமாக வெளிவந்துடுது. ஸோ ஏப்பமாக வெளியேறுவது நம்ம பாடியில் உருவான கேஸ் கிடையாது, கிட்டத்தட்ட நாம் விழுங்கிய காற்று தான் திரும்ப வாய் வழியாக வெளியேறுது. அடுத்து 2வது டைப்பு, இந்த வகை கேஸ் நம்ம பாடியிலேயே தயாராகுது. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் சில பகுதி முழுமையாக ஜீரணமாகாமல் இருக்கும், முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ் போன்றவைகளெல்லாம். இப்படி சிறுகுடலில் ஜீரணமாகாத உணவு அங்கிருந்து பெருங்குடலுக்கு போக ஆரம்பிக்குது. அங்கே பெருங்குடலில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் பண்ணுற பாக்டீரியாக்கள் நிறைய இருந்துகிட்ருக்கும். இந்த பாக்டீரியா முழுமையாக செரிமானமாகாத உணவின் மீது ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் வேலையை செய்ய ஆரம்பிக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா புளிப்படைய வைக்குது. இந்த ப்ராசஸ் காரணமாக இந்த வகை கேஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. இப்படி ரிலீஸ் ஆகிற கேஸில் சிலவற்றை இந்த பாக்டீரியாக்களை யூஸ் பண்ணிக்குது, மீதமுள்ளவைகள் எல்லாம் ஃப்ளேட்டஸ், அதாவது குடர் வாயுக்களாக கீழே வெளியேற்றப்படுது. இந்த கேஸில் மீத்தேன், சல்ஃபர், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்றவைகள் எல்லாம் இருக்கிறதால பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. சரி, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதிகமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, அது போல் ஃப்ளேட்டஸ், அதாவது குடர் வாயு வெளியேற்றப்படுவது, வயிற்றில் ஏதோ முறுக்கியது போல் இருப்பது, வயிறு உப்பலாக இருப்பது, வயிறு நார்மலான வடிவத்தை காட்டிலும் பெருசாக இருக்கிறது, வயிற்றில் வலி, அப்படி வருகிற வலி கூட வயிற்றில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு இப்படி பிளேஸ் மாறி மாறி வலிக்கிறதுனாலே அது கேஸ் பெயின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே இந்த கேஸ் பெயின் வருவதற்கான காரணம் என்னதுன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ்ன்றது ஏப்பமாகவோ இல்லை ஃப்ளேட்டஸ் ஆகவோ வெளியேறியே ஆகணும். ஆனால் அப்படி நடக்காமல் இந்த கேஸ் ஆனது செரிமான மண்டலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு சரியாக மூவ் ஆகாமல் இருந்தால் இதன் காரணமாக இங்கே வலி ஏற்படுது. சரி, இப்போ உண்மையிலே இந்த கேஸ் ப்ராப்ளம் ஏற்பட காரணம் என்னென்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்னது போல தான், உணவை உண்ணும்பொழுது பேசிக்கிட்டே சாப்பிட்றது, சரியாக மெல்லாமல் வேகமாக விழுங்கிடுறது, சோடாக்கள், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற கார்பனேட்டட் பீவரேஜ்களை அதிகமாக எடுத்துக்கிறது, ஸ்ட்ரா மூலமாக குடிக்கிறது, ஒரேடியாக அதிக ஃபுட்டுகளை சாப்பிட்றது, தினமும் டைமுக்கு சாப்பிடாமல் இருப்பது, மிகவும் புளிப்பு மற்றும் ஸ்பைசியாக இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் போடப்பட்ட இறைச்சி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, அதோட சேர்த்து சில பயிர் வகைகளான பீன்ஸ், காலிஃப்ளவர், முளைக்கட்டிய பயிர்களை அதிகமாக உண்பது, மலச்சிக்கல், அதாவது சரியாக கழிவு வெளியேறாமல் இருப்பதுன்ட்டு இப்படி இதெல்லாமும் கேஸ் ப்ராப்ளம் வருவதற்கு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம குடலில் நார்மலாக இருக்கிற பாக்டீரியாவை காட்டிலும் அதிக அளவு பாக்டீரியா இருந்தால் அதிக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டும் இருக்கும். அதே போல் பலருக்கும் கேஸ் பெயினோட சேர்த்து இறப்பை, மார்பு, நெஞ்சிலெல்லாம் எரிச்சலாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்னதுன்னா, நம்ம சாப்பிட்ட உணவானது எசோபாகஸ், அதாவது உணவு குழாய் வழியாக செரிமான மண்டலத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த உணவு குழாய்க்கு கீழே அடியில் ஒரு வால்வு போன்ற மசில் காணப்படுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அதை அந்த பகுதி உணர்ந்து அப்போ ஓப்பன் ஆகி உணவு செரிமான மண்டலத்துக்கு வருவதற்கு வழிவிடுது. பிறகு மீண்டும் இந்த உணவானது செரிமான மண்டலத்திலேருந்து வெளியே வராதபடி உடனே அது டைட்டாக லாக் ஆகிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒன் வே வால்வு போன்றது. அதே போல் நம்ம வயிற்றில் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை செரிக்க வைக்கிறதுக்காக அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட் இருந்துகிட்ருக்கும். இது ரொம்ப அமிலத்தன்மை வாய்ந்ததுன்றதால இது டைரெக்டாக நம்ம ஸ்கின் மீது டச் ஆகிட்டா நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகிடும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆசிட்லேருந்து நம்மளோட இறப்பை காப்பாற்றப்படுவதற்காக இறப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய சுவர்களில் மியூக்கஸாலான ஒரு லேயர் இருந்துகிட்டு இருக்கு. இந்த லேயர் அந்த ஆசிட்லேருந்து நம்ம ஸ்டொமக்கை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. சிலருக்கு இந்த உணவு குழாய்க்கு இறுதியில் டைட்டாக இருக்க வேண்டிய அந்த மசில் லூஸ் ஆகுவது, அல்லது ரிலாக்ஸ் ஆகுவது, அல்லது ஸ்டொமேக்கில் இருக்கக்கூடிய கேஸ் இதை ஃபோர்ஸாக தள்ளுறதால இந்த வால்வு ஓப்பன் ஆகி சில நேரங்களில்
இறப்பையில் இருக்க வேண்டிய ஆசிட் கொஞ்சம் உணவு குழலுக்குள்ளார நுழைஞ்சிடுது. அப்போ இந்த உணவு குழலை இந்த ஆசிட்லேருந்து பாதுகாக்கிற போல ஒரு மியூக்கஸ் லேயர் அங்கே கிடையாது. இதனால் இந்த ஆசிட் உணவு குழலுக்குள்ளாரப்பட்டு அரிச்சிடறதால நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது. இதை தான் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அப்பப்போ நார்மலாக நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்படி சிலருக்கு இந்த ஆசிடோட சேர்த்து சில நேரங்களில் சாப்பிட்ட உணவு கூட எதிர்த்து வாய்க்கு வந்துடுது. முக்கியமாக சாப்பிட்ட பிறகு அல்லது படுத்திருக்கிற சமயத்தில் இப்படி ஆகிடுது. இப்படி புளித்த உணவாக அது எதிர்த்து வருது. இந்த மாதிரி எப்போவாது நடந்தால் ஓகே, ஆனால் தொடர்ச்சியாக தீவிரமாக நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு முறை நீங்கள் டாக்டரை பார்க்கறது நல்லது. சரி, இறுதியாக கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம்? ஒருவேளை தற்போது அந்த ப்ராப்ளம் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அதிகமாக தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் வெது வெதுப்பான நீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் பொதுவாக கூலிங் வாட்டர் எடுத்துக்க தான் விருப்பப்படுவாங்க. ஆனால் கூலிங் வாட்டரை விட ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹாட் வாட்டர் உணவை சீக்கிரமாக செரிமானமாக்கவும் உதவும். அதே போல் குடலின் இயக்கத்தை மேம்படுத்துது. இது மலச்சிக்கலை கூட குறைக்குது. அது மட்டும் இல்லை, பாடியில் இருக்கிற டாக்ஸிக்கை க்ளீன் பண்ணிடுது. அதனால் முடிந்தவரை வெது வெதுப்பான நீரை குடிக்க முயற்சி பண்ணுங்க. ஸ்ட்ரா மூலமாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரா மூலமாக குடிக்கும்போது வயிற்றுக்குள்ளார அதிக காற்று போகுது. அதே போல் சுவிங்கம் வெல்லும் பொழுது, ஸ்மோக்கிங் பண்ணும்பொழுது கூட காற்று அதிகமாக உள்ளே போகிறதால இந்த பழக்கங்களை உடனடியாக நிறுத்திடுங்க. பலரும் டிவி ஃபோன்ஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இல்லை பிஸியாக அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்துலலாம் சரியாக மென்று விழுங்க மாட்டாங்க. நம்ம நன்றாக மெல்லும் பொழுது உணவில் பெரும்பகுதி நம்ம வாயிலே செரிமானமாகிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஆனால் நம்ம சரியாக மெல்லாததால் அந்த சுமை எல்லாத்தையும் நம்ம வயிறே சுமக்குது. சரியாக மெல்லாத உணவால் தான் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால் உணவை நன்றாக மென்று தின்னுங்க. அதே போல் சாப்பிடும் பொழுது பேசுவதை குறைச்சிக்குங்க. முடிஞ்சால் பேசுவதையே தவிர்த்துடுங்க. ஒரேடியாக அதிக ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா நாம் சாப்பிட்ட உணவு செரிமான மண்டலத்தில் இயங்கவே முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்கும். இதனால் ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாது. வயிற்றில் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தால் தான் ஈஸியாக செரிமானமாகும். கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸு, ஸ்பைசிஸ் ஃபுட்டு, ஜங்க்ஸ் ஃபுட்ஸ்களை எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் சாப்பிட்டா அது வயிற்றுக்கு எவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குன்னு கூட தெரியும். இருந்தாலும் சரி, நாக்கை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாமல் தின்னுடுறோம். அதனால் கேஸ் பிரச்சனையால் அவஸ்தப்படுபவர்கள் இந்த உணவுப் பொருட்கள்லேருந்து கொஞ்சம் விலகியேறுங்க. கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் போன்ற ஃபுட்ஸுகள் சாப்பிடுவதை குறைச்சிக்கோங்க. வெங்காயம், பூண்டு போன்ற உணவுப் பொருட்களை ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் பீன்ஸ், பிரெட்டு போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதாலையும் கேஸ் ஃபார்ம் ஆகுது. இவைகளெல்லாம் முழுமையாக தவிர்க்க முடியலனாலும் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. வாக்கிங், யோகா, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும். பாடிக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பதால் குடலில் தங்கியிருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் மூவ் ஆகி வெளியேறுவதற்கு அது உதவிகரமாக இருக்குது. ஒருவேளை கேஸ் பெயின் வந்துட்டா அந்த பெயின் வந்திருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கிட்ட மெல்லமாக மசாஜ் பண்ணிவிடுங்க. இதனால் உள்ளுக்குள்ள குடலில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அசைவு ஏற்பட்டு கேஸ் பெயின் அப்புறம் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடுது. அதனால் இந்த கேஸ் ப்ராப்ளம் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டாலே இந்த கேஸ் பெயினை குறைச்சிட முடியும். ஏன் வராமலே கூட தவிர்க்க முடியும். அதை விட்டுட்டு கேஸ் பெயின் தானேன்னு அலட்சியமாக விட்டுடக்கூடாது. எதனாலனா சில நேரங்களில் இந்த கேஸ் பெயின் இதயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டா, சிலர் இதனால் கேஸ் பெயினே வந்திருந்தாலும் நெஞ்சு வலியோன்ட்டு தேவையில்லாமல் பயப்படுற நிலமும் வந்துடும். சிலருக்கு உண்மையிலே நெஞ்சு வலியே ஏற்பட்டிருந்தாலும் அது கேஸ் பெயின் தான் நினச்சிக்கிட்டு அலட்சியப்படுத்திடவும் கூடும். இதனால் உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடிஞ்சிடும். அதன்படி இந்த கேஸ் பெயினுக்கும் நெஞ்சு வலிக்கு இடையே வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்துகிட்ருக்கு. அதிகமாக நடக்கும்பொழுது அல்லது ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தில் ஹார்ட்டில் பெயின் வருதுன்னா, அல்லது நெஞ்சு வலியோடு சேர்த்து தாடை, கழுத்து, தோல் பகுதி, கைகளில் வலியாக இருப்பது, இடுப்பது போல் உணர்வது, இதயம் படபடப்பாக இருப்பது, இதயம் வேகமாக துடிப்பது, சோர்வு, அதிகமாக வியர்வை வருவது, வயிற்று பகுதி இல்லாமல் மார்பு பகுதிகளில் இறுக்கமான ஒரு அறிகுறிகள் இருந்துகிட்டு இருந்தால் அது நெஞ்சு வலிக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்குள்ளார உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக கேஸ் ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.